சிலுவையில் ஏன் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார்னா, அன்புக்காக தாகமாக இருக்கிற அத்தனை பேருடைய தாகத்தையும் அவர் தன்மேல சுமந்து கொண்டார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே தேவ அன்பை ஊற்றுகிறார். யோவான் 15:12 சொல்லுகிறது, சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறத பார்க்கிலும் பெரிய அன்பு எதுவுமே இல்லை. அந்த சமாரிய ஸ்திரீ என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எங்கேயாவது அன்பு கிடைக்குமா, எனக்கு உண்மையான அன்பை யார் காட்டுவாங்க, என்னை யார் புரிந்து கொள்வார்கள். இயேசு அந்த சமாரிய பெண்ணை நேசிச்சார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன், உண்மையா அந்த ஊர்லயே மிக கெட்ட பேர் யாருக்கு இருந்திருக்கும் நினைக்கிறீங்க, அவங்களுக்குதான் இருந்திருக்கும். ஒருவேளை இவங்களை விட ஒருவேளை மோசமா யாரு இருந்திருப்பாங்களா, மோசமா நிலையிலன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் இவங்களை தெரிந்து கொண்டு போயிருக்கிறாருன்னா அதனுடைய அர்த்தமே அந்த ஊர்லயே கடைசி கட்டத்துல இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் ஆண்டவர் சூஸ் பண்ணுவார். கிளாஸ்லயே அட்டர் ஃபெயிலியரை தான் எடுத்து ஆண்டவர் தலைவனை மாற்றுவார். இப்ப அந்த சமாரிய பெண்ணுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறா பாருங்க. அன்பை தேடி கிடைக்காத ஒரு பெண்ணுக்கு உண்மை அன்பு நேராய் வந்து சந்திக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அன்பு தேடி கிடைக்கலையா, தேவனுடைய அன்பு நேரடியாய் உங்களை வந்து சந்திக்கிறது. சரி, வாழ்க்கையை பத்தி அவர் சொல்றாரு, கடந்த காலத்தை நான் அறிவேன் சொல்றாரு, சரியா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. அவளை ஆராதனை செய்கிறதை குறித்து வெளிப்படுத்தி, தேவனை நேசிக்கிறத பத்தி வெளிப்படுத்தி, கடைசியில அவள் போய் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் தேவனிடத்திலே கொண்டு வருகிறாள். அவ சாட்சியையே தலைகளை மாத்திறார் பார்த்தீங்களா, கெட்டு போன இடத்துல இருந்து அந்த ஊருக்கு ஆசீர்வாதமே அந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக தான் வந்துச்சு. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் தம்முடைய அன்பினால் நிரப்புவாராக. அவரை போல நேசிக்க ஒருவரும் இல்லை, அவரை போல புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, அவரை போல அரவணைக்க ஒருவரும் இல்லை. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது.